பாட்டம் உறவுகள் மட்டும் உலக மாந்தர்கள் அனைவருக்கும் சேசி இசைமதி நண்பனர் இந்த வணக்கம். உலகமே கொரோனாவிற்கு மருந்தில்லை என்று சொல்லும் வேளையில் இந்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட சித்த மருத்துவர்கள் வழங்கிய ஆய்வறிக்கையை தமிழக அரசு புறக்கணித்ததால் எமக்குள் உதித்த சில கேள்விகள். ஒன்று, அரசு சித்த மருத்துவ கல்லூரிகளில் படித்து சேவையாற்றும் மருத்துவர்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்களா இல்லையா? இரண்டு, அவர்கள் மருத்துவர்கள் இல்லை என்றால் அரசு மருத்துவமனைகளில் சித்த மருத்துவ பிரிவு எதற்கு? மூன்று, கொரோனாவால் உடலில் ஏற்படும் மூச்சு திணறல் போன்ற குறி குணங்களுக்கு சித்த மருத்துவத்தில் இதுவரை வழங்கப்பட்டு வந்த சித்த மருந்துகளை புறக்கணிக்கு பின்புல காரணம் என்ன? நான்கு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டெங்குவிற்கு நிலவேம்பு குடிநீரை எவ்வாறு பரிந்துரைத்தார்? ஐந்து, கொரோனாவிற்கு மருந்தில்லா சூழ்நிலையில் தமிழ் சித்தர்கள் அருளிய மருந்துகளை உட்கொள்ள நோயாளிக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? ஆறு, கொரோனா பயத்தை பயன்படுத்தி என்னை போன்ற குழந்தைகளுக்கு இனி வருங்காலங்களில் தடுப்பூசி கட்டாயமாக்கப்படுமா? தமிழச்சி என் கேள்விகளுக்கு குஜராத்தி பிரதமர் அவர்கள் பதிலளிக்க மாட்டார். ஆனால் எனது தாத்தா தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்வார் என்று நம்புகிறேன். மேலும் சென்ற இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இதே மாதத்தில் எனக்கு ஏற்பட்ட நோயை பனைமர தெளிவை குடித்தே குணப்படுத்திக் கொண்டேன். எனவே மருத்துவ குணமுடைய பனைகள் தென்னங்கள் ஆகியவற்றை மதுக்கடைக்கு மாற்றாக பயன்படுத்தி தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை நீங்கள் ஏன் உறுதிப்படுத்த கூடாது என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் உங்களிடம் முன்வைக்கிறேன். நன்றி. சேசி இசைமதி, நாம் தமிழர் கட்சி, ஈரோடு மாவட்டம்.